ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெச்எஸ் குருகுலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா 11th கெமிஸ்ட்ரியில ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனை பியூரா, கம்ப்ளீட் பியூரா, அதாவது 99.9% பியூரா அப்டைன் பண்றது எப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அந்த ப்ராசஸ் மூலமாக நம்மளால் அப்டைன் பண்ண முடியும். பட் இது வந்துட்டு எக்கனாமிக்கலாக சப்போர்ட் ஆகாததுனால இதை நம்ம இன்னும் அதாவது இதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஐ மீன் கொஞ்சம் அதாவது லார்ஜ் ஸ்கேலில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு இதை எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ எலக்ட்ரோலைசிஸோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறேன், கெமிக்கல் டீகம்போசிஷன் ப்ரொடியூஸ்ட் பை பாசிங் அன் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ அ லிக்விட் ஆர் சொல்யூஷன் கண்டெய்னிங் அயான்ஸ். இதுதான் வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸோட டெஃபினிஷன். இப்போ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா H2O அதாவது வாட்டர், இந்த வாட்டர்லேயே ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்குது. இந்த ஹைட்ரஜனை மட்டும் செப்பரேட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ எலக்ட்ரோலைசிஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதாவது ஒரு லிக்விடை, அதாவது இந்த அயான்ஸை கொண்ட லிக்விடை வந்துட்டு சொல்யூஷனை நம்ம எடுத்துக்குவோம். அதில் வந்துட்டு ஒரு ஆனோட் இருக்கும், ஒரு கேத்தோட் இருக்கும். அது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துருவோம். அந்த பாண்ட்ஸ், அந்த அயான்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணி நம்ம தனித்தனியாக எடுத்துருவோம். இதுதான் வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஆக்வா சொல்யூஷனை நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இது எடுத்துக்கலாம், இல்லாட்டினா இது இல்லைன்னா நம்ம எதை எடுக்கலாம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கலாம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நம்ம எடுத்துக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம், இல்லைனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் ஏதோ ஒன்று ஆக்வா சொல்யூஷனாக எடுத்துக்கலாம். அந்த கேத்தோடா நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா அயனை வந்து கேத்தோடா எடுத்துக்கிறோம். அண்ட் நிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயோனை கேத்தோட எடுத்துக்கிறோம், நிக்கலை வந்துட்டு ஆனோட எடுத்துக்கிறோம். இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது, எப்படி நமக்கு பியூர் ஹைட்ரஜன் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு அதோட ரியாக்ஷனை பார்க்கணும். அதோட ரியாக்ஷன் வந்துட்டு ஆனோட்ல என்னவா நடக்குதுன்னா 2OH- கிவ்ஸ் அவுட். அதாவது நம்ம வந்துட்டு அந்த 2OH வந்து நமக்கு என்னவா பிரேக் டவுன் ஆகி கிடைக்குது அப்படின்னு, அந்த 2OH- வந்துட்டு என்னவா பிரேக் ஆகி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா H2O+ ½O2+2 electrons இப்படி நமக்கு கிடைக்குது. இப்போ கேத்தோடில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2H2O+2 electrons gives out 2OH- + H2. இப்போ இந்த இடத்துல என்ன ஓவரால் ரியாக்ஷன் வந்துட்டு என்ன நடக்குது, ஓவராலாக நமக்கு கிடைக்கிற போகிற பேலன்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ஹைட்ரஜன், பியூர் ஹைட்ரஜனாக கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது இந்த பாண்டை ஸ்பிளிட் பண்ணி, அதாவது H2 இருக்க பாண்டை ஸ்பிளிட் பண்ணி நமக்கு ஹைட்ரஜனை மட்டும் கிடைக்க வைக்கிறதுக்காக நம்ம பண்ண ப்ராசஸ் இது. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலான்னா இங்கே இருக்கிறத நம்ம அப்படியே மேக்ஸ் மாதிரி கேன்சல் பண்ணிட்டே வர வேண்டியதாக, சேமாக இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இது இது போயிடும். இந்த H2O ஒரு H2O போயிடும், 2 electrons போயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எழுதலாம். இங்கே ஒரு H2O இருக்கா, இங்கே கிவ்ஸ் அவுட் அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா இதுவும் இது இதை வந்துட்டு நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடுனு வச்சுக்கிட்டோம்னா இந்த கியூஸ் அவுட் கிடைச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு, இந்த கியூஸ் அவுட் முன்னாடி இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே எழுதுறதுக்கு இல்லை. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு H2O இருக்குது, அதை எழுதியாச்சு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1/2O2 +
H2 இது மட்டும் ரிமைனிங்கா இருக்கு. இதுதான் வந்துட்டு ஓவரால் ரியாக்ஷன். இந்த ஓவரால் ரியாக்ஷன்ல நமக்கு தனியா H2 மட்டும் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. இதான் அவங்க சொல்றாங்க, இதுதான் வந்துட்டு 99.9% பியூர் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வழி நமக்கு இதுதான். ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்க, நான் ஓவராலா சின்னதா சொல்லிடுறேன். இப்ப வந்து பாருங்க, வாட்டர்ல வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸ் பண்றது மூலமா நமக்கு பியூர் ஹைட்ரஜன் கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் அதாவது இந்த வாட்டர்ல இருக்க ஹைட்ரஜனை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி எடுத்தா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதுக்கு ஆக்வஸ் சொல்யூஷன் நம்ம எதை யூஸ் பண்றோம்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டுல ஏதோ ஒன்னு ஆக்வஸ் சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கலாம். எதை கேத்தோட யூஸ் பண்றோம்னா அயனை கேத்தோட யூஸ் பண்றோம், அண்ட் எதை ஆனோட யூஸ் பண்றோம்னா நிக்கலை வந்துட்டு ஆனோட யூஸ் பண்றோம். இப்ப கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத சொல்றோம். இப்ப ஆனோட்ல வந்து என்ன நடக்குதுன்னா, 2OH- கிவ்ஸ் அவுட் H2O பிளஸ் ½O2 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அது வந்துட்டு நமக்கு இப்படி கிடைக்குது, அதாவது ஆனோட்ல. இப்ப கேத்தோட்ல எப்படி கிடைக்குதுன்னா, 2H2O பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் அவுட் 2OH- பிளஸ் H2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இப்படி கேன்சல் பண்ற மாதிரி நம்ம கேன்சல் பண்ணி ஓவரால் ரியாக்ஷன் எழுதிடலாம். ஸோ இங்க வந்துட்டு OH-2OH- 2OH- இருக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி விடலாம். இங்க வந்துட்டு H2O வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு H2O இருக்கு, இங்க ரெண்டு H2O இருக்கு. ஸோ இதுல இருக்க ஒரே ஒரு H2O நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் அதாவது இந்த கியூஸ் அவுட் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடாவோ, இந்த கியூஸ் அவுட்க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடாவோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா H2O, ஒன்னே ஒரே ஒரு H2O ரிமைனிங் இருக்கு, அந்த H2O நம்ம எழுதியாச்சு. இப்போ கியூஸ் அவுட் சிம்பிளுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னா, ½O2 இருக்கு, இந்த ½O2 எழுதியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் H2 இருக்கு, இந்த பிளஸ் H2 எழுதியாச்சு. ஸோ நமக்கு கடைசியாக வந்துட்டு இந்த இது வந்துட்டு பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு வந்துட்டு இந்த H2 அப்படிங்கிறது தனியாக கிடைச்சிருச்சு. இது வந்துட்டு பியூர் ஹைட்ரஜன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு லெபரேட்டரி ப்ரிப்பரேஷனும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.